அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, அக்டோபர் மாதத்தினுடைய 30ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித அல்போன்சஸ் ரெட்ரிகோஸ் என்கின்ற இந்த புனிதரது திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. சாமுவேலினுடைய 1வது புத்தகத்திலே 1வது அத்தியாயத்திலே எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கு இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார், உயர்குடியினரோடு அமர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார் என்கின்ற இந்த இறை வார்த்தையை உள்ளத்திலே தாங்கியவர்களாக இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா சொல்ல கேட்டறிவோம். இன்று நாம் நினைவு கூறும் அல்போன்சோஸ் ரொட்ரிகஸ் ஸ்பெயின் நாட்டில் உள்ள செகோவியா என்ற ஊரில் 1533ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் வளரும் போதே கிறிஸ்தவ விசுவாசத்தில் மேலோங்கி வளர்ந்து வந்தார். தன்னுடைய பிழைப்பிற்காக இவர் துணி வியாபாரம் செய்து வந்தார். இவருக்கு 26 வயது நடக்கும்போது திருமணம் நடைபெற்றது. இறைவன் இவருக்கு 3 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்படி இவருடைய இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கும் போது இவருடைய துணி வியாபாரம் நொடிந்து போனது. இவருடைய பிள்ளைகளும் ஒருவர் பின் ஒருவராக இறக்க தொடங்கினார்கள். இதை பார்த்து அதிர்ந்து போன அல்போன்சஸ் ரொட்ரிகஸ் செய்வதறியாது திகைத்தார். பின்னர் ஏதோ சிந்தனை வயப்பட்டவராய், இறைவன் தன்னை தன்னுடைய பணிக்கென அழைக்கின்றாரோ என உணர்ந்து துறவர சபையில் சேர முயன்றார். ஆனால் இவருக்கு போதிய கல்வி அறிவு இல்லாததால் யாருமே இவரை தங்களுடைய சபையில் சேர்த்து கொள்ள முன்வரவில்லை. கடைசியில் இவரை சேச சபையினர் தங்களுடைய சபையில் ஒரு சகோதரராக இருந்து பணி செய்ய சொல்ல இவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து அந்த சபையில் இணைந்தார். அப்போது இவருக்கு 50 வயது. இதற்கு பின்பு நடந்தது என்ன என்பதனை இப்பொழுது செல்வன் ஜோ அவர்கள் சொல்ல நாம் கேட்டறிவோம். அல்போன்சோஸ் ரொட்ரிகஸ் ஒரு சில பயிற்சிகளுக்கு பின்பு மஜோர்காவில் உள்ள ஒரு சேசு சபை கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு இவர் வாயில் காவலராக இருந்து பணி செய்ய தொடங்கினார். தனக்கு கொடுக்கப்பட்டது மிகவும் சாதாரண வேலையாக இருந்தாலும் அல்போன்சோஸ் ரொட்ரிகஸ் அதனை மிகவும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு செய்து வந்தார். இதைவிடவும் இவர் இயேசுவிடமும் அன்னை மரியாவிடமும் மிகுந்த பக்தி கொண்டு விளங்கினார். அல்போன்சோஸ் ரொட்ரிகஸின் இத்தகைய வாழ்வை பார்த்துவிட்டு அவருடைய சபை தலைவர் அவரை, அல்போன்சோஸ் ரொட்ரிகஸ் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, மனிதர் உலகில் இருக்கின்ற ஒரு வானதூதர் என்று புகழ்ந்தார். அந்தளவுக்கு அல்போன்சோஸ் ரொட்ரிகஸின் வாழ்வு இருந்தது. இப்படி எளிமைக்கும் தாழ்ச்சிக்கும் பக்திக்கும் இலக்கணமாக விளங்கிய அல்போன்சோஸ் ரொட்ரிகஸ் 1617ஆம் ஆண்டு இறந்தார். இவர் இறக்கும்போது இயேசுவினுடைய பெயரையும் மரியாவினுடைய பெயரையும் உச்சரித்து கொண்டே இறந்தார். இவருக்கு 1888ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் சிங்கராயரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இத்தகைய நல்ல அற்புதமான எளிமை நிறைந்த புனிதருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதனை இப்பொழுது செல்வி ஜான்சி சொல்ல நாம் கேட்டறிவோம். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு பணி செய்வோம். தூய அல்போன்சோஸ் ரொட்ரிகஸின் வாழ்க்கை வரலாற்றை வாசிக்கின்ற போது நமக்கு நினைவுக்கு வருவது அவருடைய தாழ்ச்சியான வாழ்வுதான். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட மிக சாதாரண வேலையை கூட தாழ்ச்சியான உள்ளத்தோடு தான் செய்தார். அவரை போன்று நாம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணி செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். விவேகானந்தரின் வாழ்வில் நடைபெற்ற நிகழ்வு இது. ஒரு சமயம் அவர் தன்னுடைய சீடர்களுக்கும் நண்பர்களுக்கும் விருந்து ஒன்று ஏற்பாடு செய்தார். விருந்திற்கு அழைக்கப்பட்ட எல்லாருமே வந்திருந்தார்கள். விருந்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் விவேகானந்தர் தான் பணிவிடை செய்தார். இதை பார்த்துவிட்டு அவருடைய சீடர்கள் அவரிடம், ஒரு குரு சீடர்களுக்கு பணிவிடை செய்வதா என்று சொல்லி அவரை தடுத்தனர். அதற்கு அவர் அவர்களிடம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அவர் தன்னுடைய சீடர்களின் பாதங்களையே கழுவினார்.
அவரை போன்று நான் உங்களுடைய பாதங்களையா கழுவினேன், பணிவிடைதானே செய்தேன் என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் தொடர்ந்து அவர்களிடம், ஒருவேளை இப்படிப்பட்ட மகானினுடைய காலடிகளை கழுவ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நான் என்னுடைய இரத்தத்தால் கூட கழுவுவேன் என்றார். இதை கேட்டு அவருடைய சீடர்களோ ஆச்சரியப்பட்டு நின்றார்கள். ஆம், ஒவ்வொருவருமே தாழ்ச்சியோடு பணி செய்ய வேண்டும், அதுதான் உயர்வுக்கான வழி. தூய அல்ஃபோன்சிஸ் ரொட்ரிகோஸினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாம் அவரை போன்று தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணி செய்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள விழைவோம். புனிதரது வாழ்வினுடைய வரலாற்றை நாமும் தெரிந்து கொள்ள நமக்கு உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை திரு மரி அந்துனிராஜ் அடிகளாருக்கு அருள்வாக்கு குடும்பம் நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு சொல்லி மகிழ்வடைகிறது. நேயர்களே, கேளுங்கள், நாமும் புனிதருடைய வாழ்வை போல தாழ்ச்சி நிறைந்த வாழ்வு வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகர்வோம். நன்றி.